நான் ஒரு பேர் சொல்றாங்க தாவீது முடியுமா அந்த 200 பேர் சொல்றாங்க ஐயா எங்களால முடியல உங்க கூட வர முடியாது எவ்ரிதிங் இஸ் ஓவர் இனி நீங்க வேணா தனியா போங்க இனி நீங்க போங்க எங்களால முடியாது வி கனாட் கம் வித் யூ உங்க கூட எங்களால வர முடியாது இந்த போராட்டம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க கொஞ்சம் சேஃபர் சைடா நிக்க விரும்புறோம் உங்க கூட ஜாயின் பண்ண விரும்பல எல்லாம் இந்த தாவீதுக்கு சொல்லிருக்கலாம் ஆனால் இந்த தாவீது செய்த ஒரே ஒரு காரியம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல உங்களால முடியலன்னு என்று
கிறிஸ்து ஒருவர் உண்டு, என்னை தைரியப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு. உடனே தாவீது போறாரு, வாக்குத்தத்த மாத்திரம் சொல்லிட்டேப்பார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சகலத்தையும் திருப்பிட்டு வந்துட்டாரு. எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மேன்மை அடைய போகிறேன், நான் மேன்மை அடைய போகிறேன். இது எப்ப தெரியுமா சொல்ல போகிறோம்? இந்த தாவீது ஒன்னும் இல்லாத பொழுது சொல்றாரு, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன் சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், எனக்கு மேன்மையே இல்லை, நான் கீழான வாழ்க்கை வாழ்றேங்கிற நினைவுல நீங்க இருக்கலாம், ஆனாலும் சொல்ல போகிறீங்க, நான் மேன்மை அடைய போகிறேன். ஒருவேளை மிகப்பெரிய கடன்ல நீங்க இருக்கலாம், ஆனால் சொல்ல போகிறீங்க, நான் ஐஸ்வர்யவானாக மாறப்போகிறேன், கர்த்தர் உயர்த்த போகிறார். மிகப்பெரிய பலவீனத்துல நீங்க இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பலவீனம் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லுங்க, நான் பலனடைந்து எழும்பி கழுகை போல பறக்க போகிறேன், கண் அமிருகத்தின் கொம்பு கொத்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார், மான் கால்களை போல என் கால்களை பலப்படுத்த போகிறார், நான் மீண்டும் என் ஸ்தானத்திலே வந்து நிற்க போகிறேன், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறேன்.